இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இந்த சேனலை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவத்தை கடைக்கோடி மக்களும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோலாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதாவது ரத்த அழுத்தம், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு. நீண்ட நாளாக ரத்த அழுத்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஆனாலும் அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்க வர்ம மருத்துவர், இல்லைன்னா அக்குபஞ்சர் மருத்துவர், இல்லைன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி மருத்துவர், இந்த மாதிரி இயற்கை மற்றும் மாற்று மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் துணையோட நீங்கள் வந்து அதை குறைச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ ஆரம்ப நிலை தான், பிளட் ப்ரெஷருங்கிறது ஆரம்ப நிலை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா, ரெண்டு டைப்பு பிளட் ப்ரெஷர் இருக்குது. அதாவது லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பில் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, உறுப்புகளுக்கு ரத்தம் போகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம்னா, நீங்கள் உடம்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும், நிறைய உடற்பயிற்சிகள் செய்யணும், நல்லா உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்கணும். லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, ஹை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் போயிட்டுருக்கு சில உறுப்புகளுக்கு, அதனால் ஹை ப்ரெஷர்னு அர்த்தம். இதெல்லாம் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கான தீர்வு தான். அப்படி ஹை ப்ரெஷர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உடம்புக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும், தியானங்கள் பண்ணணும், அந்த அப்புறம் வந்து நல்லா தூங்குறது, அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களை வந்து மனசு புத்தியெல்லாம் நீங்கள் அமைதிப்படுத்தணுமோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகிடும். அதாவது ஹை ப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் லோ ப்ரெஷராகவும், லோ ப்ரெஷராக இருக்கவங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷராக மாறும். இந்த மாதிரி பண்ண முடியும். இது நாள்பட்ட வியாதியாக இருந்தால் நீங்கள் வந்து உடனே மாத்திரை விட்டுறக்கூடாது, நம்ம சொல்கிற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். அதே நேரம் நீங்கள் இயற்கை மற்றும் மாற்று மருத்துவர் துணையோட நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பிளட் ப்ரெஷருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாப்பிக்கு, பேசுனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கா ஒத்துழைப்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாகும். ஏன்னா சில பேருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு ஹை ப்ரெஷருங்கிறாங்க, லோ ப்ரெஷருங்கிறாங்க, என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா தான், இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் வேணும்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கான விஷயங்கள் உங்களை டிப்ஸ் கொடுப்பேன் நான். என்னோடய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.